இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் என்பது பல தசாப்தங்களா தொடர்ந்து வரும் மோதல். இப்போ ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய சில தரவுகளில் பாலஸ்தீனத்தை விட இஸ்ரேலில் இந்த தாக்குதலில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அந்த தரவுகளை பார்க்கலாம். பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பார்த்தோன்னா 2008 இருந்து 2023 வரைக்குமான கணக்கை நம்ம பார்க்குறோம். இதில் ஆயிரக்கணக்கில் தான் அந்த உயிரிழப்புகள் இருந்திருக்கு. அதுவும் 2014 அதிகபட்சமாக 2329 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பாலஸ்தீனத்தில். அதே மாதிரி 2012, 2018, 2021 இந்த ஆண்டில் இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் 227 பேர்னு நூற்றுக்கணக்கில் உயிரிழந்திருக்காங்க. இதுவே நாம் இஸ்ரேலோட உயிரிழப்புகளோட தரவுகளை பார்த்தோம் அப்படின்னா 2008 2023 வரைக்கும் பாலஸ்தீனத்தை விட குறைவாக தான் இவங்க தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த தாக்குதலில் சனிக்கிழமையில் இருந்து நடந்த தாக்குதலில் 600 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தாக்குதலில் நடைபெற்ற இந்த உயிரிழப்பு அப்படின்றது மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த வரைகளையே நாம் தயார் பண்ணுற வரைக்கும் ஏற்பட்ட உயிரிழப்புகள் எண்ணிக்கையை தான் நாம் இதில் பார்க்குறோம். இஸ்ரேலில் இப்போ எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் குழுவினர் இதுதான் காசா, காசாவில் இருந்து இங்கே தான் உள்நுழைஞ்சிருக்காங்க. அவங்களோட படை இந்த இடங்களில் தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதெல்லாம் தான் இஸ்ரேலுடைய கிராமங்கள், சிட்டிஸ் அதே மாதிரி வில்லேஜஸ் எல்லாமே இந்த இடங்களில் தான் இருக்குது. இங்கே தான் அதிக அளவிலான தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி ராக்கெட் தாக்குதல் மூலமாக இந்த நகரங்களை எல்லாம் குறி வச்சிருக்காங்க. ரம்லா, யவன், அஷ்ராட் இந்த இடங்களில் எல்லாம் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பதில் தாக்குதல் எந்த இடங்களில் நடத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது காசா நகரத்தில் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஹமாஸ் படையோட தலைவர்களில் ஒருவரான கான் யூனுஸோட இஸ்ரேல் படை இந்த இடத்துல தான் மோதலை தொடுத்திருக்கு. அவங்க குறிப்பாக சொல்கிறது, இஸ்ரேல் படை இப்போது ஹமாஸ் குழுவோட ஆயுத கிடங்கு அதே மாதிரி அவங்களோட கேம்ப்பு அந்த இடங்களை எல்லாம் குறிவைத்து தான் தாக்குதலை தொடர்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, தெற்கு இஸ்ரேலில் தான் அதிகமான மோதல்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது. வடக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனானில் இருந்து ஹெசபெல்லா அமைப்பு அங்கே ராக்கெட் தாக்குதல் தொடுத்தாங்க, அது தற்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தெற்கில் இன்னமும் மோதல்கள் தொடர்ந்து வருதுன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்லப்படுது.